ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீதமான சாதத்தில் நம்ம இன்றைக்கி வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மீதமான சாதத்தில் வடை செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதம் மீந்துடுச்சின்னா இந்தமாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். நான் ரெண்டு டம்ளரு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சாதத்தில் சேர்த்துக்கிறேன். ஆனியனை அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ரெண்டு சின்ன சைஸு கேரட்டை இந்தமாரி கேரட் செய்வதில் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி பச்சை மிளகா சேர்க்கல, அதுக்கு பதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது பச்சை மிளகா வாயில் அகப்படும்போது மறுபடியும் இந்த வடையை சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் சாதம் அதிகமாக எடுத்ததால் காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் ரெண்டு ஸ்பூனு கோதுமை மாவு, ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு, ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். மாவெல்லாம் அளவு கிடையாது, வடை தட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூனு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பும் நீங்கள் எவ்வளோ சாதம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூனு எலுமிச்சை சாறு ஊற்றிக்கிறேன். கருவேப்பிலை இலைய இந்த மாதிரி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பொடியே சேர்த்திங்கன்னா இந்த வாசனையாக இருக்கும். எடுத்து போட்டு சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணால் சாப்பிட்டா நல்லா வடை பதத்துக்கு வந்துடும். ஒரு பேனில் வடை போடுறதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாகவே ஆயில் ஊற்றிக்கோங்க. அது எண்ணெய் இழுக்காது இந்த வடை. எப்போவுமே எதாவது ஃப்ரை பண்ணிங்கன்னா ஆயில் கம்மியாகவே ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா மறுபடியும் ஹீட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். வடையெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரொம்பவும் ஃப்ரை பண்ண தேவையில்லை. சாதம் ஏற்கனவே நம்ம வேக வச்சது தான், அதில் சேர்த்துருக்கிற பொருள் தான் ஃப்ரை ஆகணும். அதுவும் கூட அரை பதத்துக்கு இருந்தாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ணோன்னா வடை கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தோடனே எடுத்துடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா கருகின வடை அடிக்கும். வடை எண்ணெய் இழுக்காதே, பயப்படாமல் நீங்கள் இந்தமாரி வடை செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் எண்ணெய் இழுக்காது. மறு ஷிஃப்ட்டே வடை போட்டிருக்கேன். இந்த சாதத்தை நீங்கள் வடை மாரி தட்டி போடணுங்கிறது இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி போடணுமோ அந்தமாரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு எந்த மாரி டிசைனில் போடணுமோ அந்தமாரி போட்டு பொறிச்சு கொடுங்க. ரெண்டாவது ஷிஃப்ட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஆயில் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. இது ரைஸில் செஞ்ச வடை மாதிரியே இருக்காது, கடலப்பருப்பு வடை டேஸ்ட்டுக்கு தான் இருக்கும். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மீதி இருக்கிற சாதத்தையும் வடை போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் எண்ணெயே இழுக்கலை, பாருங்கள் அப்படியே இருக்குது எண்ணெய். அவ்வளோதான் நம்மளோட மீதமான சாதத்தில் செஞ்ச வடை ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.